சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் ஆளும் திமுக அரசு ஜனநாயக அத்துமீறல் ஈடுபட்டு வருகிறது. நேற்று இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்ற நிலையில், அந்த கூட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக அதை தடுக்க பல இடங்கள் சட்டவிரோதமாக பந்தல்கள் அமைத்து 100 ரூபாய் பணம் உணவு கொடுத்தார்கள். இது திருமங்கலம் ஃபார்முலாவை மிஞ்சும் அளவுக்கு உள்ளது. திமுக ஜனநாயகத்தை மதிக்காமல் செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மற்றும் அவர் மகன் இருவர் தவிர 30 அமைச்சர்கள் ஈரோட்டில்தான் முகாமிட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கில் அதிமுக வேட்பாளருக்கு மகத்தான வெற்றி பெறுவார். பொய் சொல்வதற்கு அளவு உள்ளது. தேர்தல் வாக்குறுதியை 85% நிறைவேற்றியதாக முதலமைச்சர் சொல்கிறார். கல்விக்கடன் ரத்து செய்துள்ளார்களா? நீட் ரத்து செய்தீர்களா? பயிர் நாசமானது பார்க்காமல் உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஜனநாயக அமைப்பில் புகார் கொடுப்பது என்பது அடிப்படையான உரிமை. நாங்கள் சொல்வதை சொல்லிவிட்டோம், தேர்தல் கமிஷனுக்கு மேல் நீதிமன்றம் உள்ளது என்றார்.